வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. பெல் ஐக்கானை மறக்காம தட்டுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். இந்த மாதிரியான அமானுஷ சம்பவங்கள் உங்க லைஃப்ல யாருக்காவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டாக பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கி கோவில்பட்டியில நடந்த ஒரு சம்பவம் தாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குமார் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருக்கிறாரு. என்ன அப்படி நடந்திருக்குது அப்படிங்கிறத வந்து நான் தெளிவா சொல்றேன். கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012 தாங்க இந்த சம்பவமே நடக்குது. அதாவது இது யாருக்கு நடக்குது அப்படின்னாக்கி அண்ணன் தங்கை அப்படின்னு சொல்லலாம், அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய சம்பவம் தான். இதுக்கு காரணமாக இருந்தது அவங்களுடைய நண்பர் அப்படின்னு கூட சொல்லலாங்க. என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். செல்வம் செல்வி அப்படிங்கிறவ தான் அண்ணன் தங்கச்சி. இவங்க ரெண்டு பேர் தான் ஒரு நல்ல ஒரு அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லலாம், அப்படி இருந்தாங்க. அதுக்கு பிறகு இவருக்கு நண்பர், அதாவது செல்வத்துடைய நண்பர் ஒரு ஆள் இருந்திருக்கிறாரு. அவருடைய பெயர் வந்து தானு அப்படிங்கிறவர் தான் அந்த நண்பர் அப்படின்னு சொல்லலாங்க. இவங்க மூணு பேருமே ஒரு நல்ல நட்பில் தான் இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னாக்கி செல்விக்கு அவங்க வீட்டில் வந்து ஒரு மாப்பிளை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னாக்கி செல்விக்கு ஒரு 18 வயசுலாம் ஆயிருதுங்க. இதனால செல்விக்கு மாப்பிளையும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட இவங்க மாப்பிளை தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி இந்த பெண், அதாவது செல்வி இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய வேற ஒரு பையனை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி லவ் பண்ணவங்க இவங்க வீட்டில் வந்து சொல்ல முடியாது. ஏன்னாக்கி இவங்களுக்குள்ள காஸ்ட் பிரச்சனை இருக்குது, அதனால சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால அந்த பையனை கூட அவங்க அந்த ஊரை விட்டு ஒழிச்சு ஓடிடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி அவங்க போய் கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்தில் இவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருது. இந்த பையனை கூட தான் போயிருக்கிறா அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருது. தெரிஞ்சாலும் இவங்க வந்து அதை பற்றி கேட்கவே போகலை. ஏன்னா போனவோ போனது தான், இனிமேல் அவள்கிட்ட எதுவும் நமக்கு பேச்சுவார்த்தை வேண்டாம், ஏன்னா ஒரு தாழ்ந்த ஜாதி பையனை கூட போயிட்டா இப்படிலாம் நினச்சி அவங்க வீட்டில் வந்து அவங்க அந்த பக்கமே போய் எட்டி பார்க்கல அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி இந்த செல்வம் இருக்கிறார் இல்லையா, செல்வத்துடைய நண்பர் தானு இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னாக்கி இந்த பெண்ணை வந்து ஒரு தலையாட்டு காதல் பண்ணியிருக்கிறார். அதாவது லவ் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாரு. இருந்தாலும் ஃப்ரெண்டுடைய தங்கச்சியாச்சு, எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் இருந்திருக்கிறாருன்னு சொல்லலாம். இதில் இன்னொரு சம்பவம் இருக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி தானுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து ஒரு பெரிய மாந்திரீகர். அவர்கிட்ட இந்த தானு வந்து சில விஷயங்களெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாங்க. பல விஷயங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறாரு அவங்க அப்பா கூட போய், அதனால் அவருக்கு மாந்திரிகம் நல்லாவே தெரியும். இந்த பெண் இப்படி இவங்களை ஏமாத்திட்டு போன ஒரு விஷயத்தினால அந்த தானு அப்படிங்கிற நண்பர் என்ன பண்ணுறாரு, அதாவது செல்வத்துடைய நண்பன் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி அவரும் தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாரு. ஆனால் அவர் விசித்திரமான முறையில் தற்கொலை பண்ணியிருக்கிறாருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி சுடுகாட்டுக்கு போய், அவங்க ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சுடுகாடுன்னு சொல்லலாங்க, அதாவது கோவில்பட்டியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குதுங்க இந்த ஊர். அதாவது ஒரு கிராமமான ஏரியா தான், அதுக்குள்ளேயும் அந்த நிறைய ஊர்கள் இருக்குது. அதில் இவங்க ஊரை பேரெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லனால தான் இப்படி சொல்ல வேண்டியது இருக்குது. சுடுகாட்டுக்கு இவர் போய் நைட்டு போய் பல பூஜைகளை பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல, அதாவது தன்னுடைய கழுத்தை அறுத்துக்கிட்டு கையில் இருந்த கத்தியை வச்சு அறுத்து அப்படியே அந்த இடத்துல விழுந்து செத்துருக்கிறாரு. அப்படி இறந்து போகிறாரு தானு. இந்த பெண் வந்து அந்த ஊருக்கே வரல, அப்படி அவங்க அந்த பையன் கூட போனது தான். அதுக்கப்புறம் இவங்க யாருமே போய் பார்க்கல. அந்த பெண்ணுக்கு என்ன நடக்குது யாரு நடக்குது அப்படிங்கிறது இவங்க யாருக்கும் தெரியாது. செல்வம் ஒரு நாள் என்ன நடக்குதுனாக்கி இந்த சம்பவம்லாம் முடிஞ்சிருது. தன்னுடைய தங்கச்சியும் போயிட்டாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்டு அவனும் இறந்து போயிட்டான். ஆனால் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு எதனால இறந்து போனான் அப்படிங்கிறது வந்து இவருக்கு செல்வத்துக்கு சத்தியமாக தெரியாதுங்க. அதனால இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னாக்கி
சரி நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம் சொல்லிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த டைம்ல அந்த தங்கச்சி ஓடி போனாங்க இல்லையா, அந்த பெண் வீட்டுக்கு, அதாவது அவங்க வீட்டுக்கு இவர் எதார்த்தமாட்டு அந்த ஊருக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை இவருக்கு ஏற்படுது. இவரும் போறாரு. அப்படி போகும்போது ஒரு சம்பவத்தை பார்க்குறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, தன்னுடைய தங்கச்சி வீட்டுக்கு வெளியில், அதாவது அந்த பையனுடைய வீட்டுக்கு வெளியில இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு தலைவரி கோலமாட்டு இருக்கிறத இவங்க அப்படியே கவனிக்கிறாரு. என்ன அப்படின்னா, என்னடா இது நம்ம தங்கச்சி மாதிரியே இருக்கு, ஏன் இவன் இந்த மாதிரி இருக்கா அப்படின்லாம் அவர் அப்படி யோசிச்சுக்கிட்டே போறாரு. சரி நமக்கு என்னத்துக்கு வம்பு, நம்ம ஒன்றும் கேட்கப்படாது, இவகிட்ட எதுக்கு நம்ம பேசுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய தங்கச்சியை பார்த்தும் பார்க்காம அங்கிருந்து போயிடுறாரு. கிட்டத்தட்ட அந்த அவருக்கு அங்கே அந்த ஊருக்குள்ள வேலையை முடிச்சுக்கிட்டு அவர் ரிட்டர்ன் வர்றாருங்க. அப்படி வரும்போது மறுபடியும் அந்த வீட்டை திரும்பி பார்க்குறாரு. அப்படி வீட்டை திரும்பி பார்க்கும்போது அதாவது தங்கச்சியை கூட்டிட்டு போனார் இல்லையா நபர், அவரும் இதே மாதிரி தாங்க இருக்கிறாரு. அவருக்கும் ஒரு மாதிரி தலைக்கு பித்து பிடிச்சி ஒரு வித்தியாசமான கோலத்தில் இருக்கிறத இவர் பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டு இவர் எதுவுமே கேட்கல. ஆல்ரெடி இவங்களுக்கு சண்டை நடந்திருக்குது அப்படிங்கிறதுனால, அதாவது இந்த பிரச்சனைனால அவர் எதுவுமே கேட்கல. அங்கேருந்து அவரும் கிளம்பிடுறாரு. நமக்கு என்ன, நம்ம இதை வந்து கேட்டோம்னாக்கி அடுத்து நம்ம தலையில் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கிட்டத்தட்ட இவருடைய ஊருக்கு இவர் வந்துடுறாரு. இவங்க வீட்டுக்கு வந்துடத்துடைய அப்பா அம்மா கிட்ட வந்து விஷயத்த சொல்கிறாரு. இப்படி நான் தங்கச்சியை இந்த கோலத்தில் நான் பார்த்தேன் அப்படின்னு வரைக்கும் சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே அவங்க அப்பாவும் அம்மாவும் என்ன, அதெல்லாம் நீ எதுக்கு பார்க்க போகிற, நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு பேசாமல் இருக்கணும், அவள் போனவ போனவ தான், அதை வந்து நம்ம உட்கார்ந்தவங்க உண்டு நம்ம பார்க்க வேண்டிய அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் அதை அப்படியே விட்டுறாங்க. ஒரு 15 நாள் கழியுதுங்க. ஒரு இவர் போயிட்டு வந்து ஒரு 15 நாள் கழியுது. அந்த 15 நாளில் என்ன நடக்குது அப்படின்னாக்கி, அந்த பெண்ணுடைய ஹஸ்பண்ட், அதாவது அந்த கூட்டிகிட்டு போனார்ல லவ்வர், அவர் வந்து அதாவது என்னென்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்கிறாரு. அப்படி இறந்தவரை இறந்து போன அந்த நபரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி, இந்த சுடுகாட்டில் கொண்டு அடக்கம் பண்ணிடுறாங்க. இவங்களுக்கும் தகவல் சொல்கிறாங்க, இப்படியாக உங்கள் மகளுடைய அந்த பையன், அதாவது காதலன், அதாவது கணவன் அவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி தகவல் சொல்கிறாங்க. இங்கேருந்து யாருமே அங்கே போய் பார்க்கலைங்க. ஏன்னாக்கி இவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கிறதுனால இவங்க அங்கே போகவே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கூட போயிருக்குங்க. அந்த பெண்ணும், அதாவது செல்வி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் இறந்து போயிடுறாங்க. என்னடா இது, அந்த பையன் இறந்தான், அடுத்தது இவனும் இறந்து போயிட்டா இப்படின்னு சொல்லிக்கிட்டு செல்வம் தாங்க மனதளவில் வேதனைப்பட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு. அதாவது தங்கச்சி இறந்து போனாங்க இல்லையா, வீட்டுக்கு தெரியாமல் தான் அங்கே போகிறாரு. தன்னுடைய தங்கச்சியுடைய பாடியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி பார்க்கும்போது தங்கச்சியுடைய பாடி வந்து ஒரு மாதிரி சுருங்கின நிலைமையில இருக்குங்க. அதாவது ஒரு 18 வயசு பொண்ணுன்னு சொல்ல முடியாதான், கிட்டத்தட்ட ஒரு 50-55 வயசு, இந்த பயங்கரமான வயசான கிழவிகள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான தோற்றத்தில் இருந்திருக்காங்க. இது என்னடா, இது நான் என் தங்கச்சியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. உடனே அவங்க, அதாவது அந்த பையனுடைய அப்பா அம்மா, அதாவது இவங்களுடைய மாமனார் மாமியார் அப்படின்னு சொல்லலாம், அவங்க வந்து விஷயத்த சொல்கிறாங்க. இவங்க கல்யாணம் கழிஞ்சு அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம்லாம் ஆயிருதுங்க. அதுக்கு பிறகுதான் மற்ற தானும் அப்படி இறந்து போகிறாரு. தானும் இறந்து போவதுக்கு முன்னால் அந்த வீட்டுக்கு போயிருக்கிறாருங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஆகும், நான் இந்த பொண்ணை லவ் பண்ணேன், இவ குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு வந்துட்டா, நான் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணணும்னு இருந்தேன் அப்படின்லாம் போய் அவருடைய காதலை வந்து அவங்களுக்கு கல்யாணம் கழிஞ்ச பிறகு போய் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அங்கே இருக்கவங்க சிரிச்சிருக்காங்க இவரை பார்த்து, நீ என்ன லூஸாடா, அவளுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு, ஆல்ரெடி அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு, இதுக்கப்புறம் நீ என்னத்தை வந்து பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு என்ன அதிகாரம் உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வீட்டில் இருந்த எல்லாருமே, அதாவது செல்வி முதல் கொண்டு ஒரு மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள்லாம் சொல்லி திட்டி அனுப்பிடுறாங்க. அந்த நேரத்தில் அந்த இடத்துல இவர் வந்து ஒரு சவால் விட்டுட்டு போகிறாரு. என்ன அப்படின்னாக்கி, அதாவது தானும் இருக்கிறாரு இல்லையா, அவர் சொல்கிறாரு, உன்னையும் அவனையும் நான் சும்மாவே விட மாட்டேன், நான் யாருன்னு உனக்கு காட்டித்தாரேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. போனவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னாக்கி, இந்த சுடுகாட்டில் போய் இந்த மாதிரி பல செய்வினைகளை செய்திருக்கிறாரு. செய்து அந்த இடத்துல அவருடைய உயிரை வந்து மாச்சிருக்கிறாரு. செல்வியுடைய குடும்பத்துக்குள்ளே அந்த ஆன்மா வந்திருக்குங்க. வந்து பயங்கரமான வேலைகள்லாம் செய்திருக்குது. ஆனால் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னாக்கி, இவங்க ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி கொண்டு போயிருக்கிறாங்க, அதாவது செல்வியையும் செல்வியுடைய கணவரையும். ஆனால் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த நோய் நொடிகள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஃபுல்லாகவே அப்படிதான் இருந்துட்டு இருந்திருக்குது. இந்த 15 நாளில் வந்து செல்வியோட கணவர் வந்து இறந்து போறாரு இல்லையா, அப்பவும் கூட இவங்க இந்த செல்வியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அப்படி சேர்க்கும்போது அவங்களுக்கு ரத்தமே உடம்புல இல்லை, நீங்கள் பிளட்டு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி பிளட்டு ஏற்றுறாங்க. அப்படி பிளட்டு ஏற்றும் போது அந்த பெண்ணுடைய காது வழியாக பிளட்டு வர ஆரம்பிச்சிருக்குங்க. அதாவது ரெண்டு காதுலையுமே சொட்டு போட்டு, அதாவது இவங்க கை வழியாக ஏற்றுறாங்க, ஆனால் அந்த காது வழியாட்டு அந்த பிளட்டுகள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது. இதை பார்த்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப பயந்துருக்குறாங்கன்னு கூட சொல்லலாங்க. அதுக்கு பிறகு இவங்களை வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து 3-4 தாங்க இவங்க உயிரோடு இறந்துருக்குறாங்க, இறந்து போயிடுறாங்க. அப்படி இந்த சம்பவம் நடந்திருக்குது. ஆனால் இது எதனால் நடந்தது, ஏன் நடந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை. இந்த சைட்லேயும் ஒரு உயிர் போயிடுச்சு, உங்கள் சைட்லேயும் ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி செல்வத்துக்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய செல்வியுடைய மாமனார் மாமியார் வந்து எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்லிடுறாங்க.
கிட்டத்தட்ட ஒரு வார காலம் இவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறார், அதாவது செல்வம் இருக்கிறார் இல்லையா, இவருக்கு வந்து அவங்க அப்பாவை தெரியும். யார் யாருடைய அப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானுடைய அப்பாவை நல்லா தெரியும். உடனே அங்கேருந்து கிளம்பி தானுடைய அப்பாவை போய் பார்க்குறாரு. பார்த்து இந்த சம்பவத்தெல்லாம் சொல்கிறாரு. அப்பந்தான் தானுடைய அப்பா சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி என்னுடைய மகன் வந்து ஒரு வேண்டாத வேலையை செய்துட்டான். அவனும் அவன் தங்கச்சியை ரொம்ப விரும்பி இருக்கிறான் போல இருக்குது. அதனால அவனுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து வேற ஒருத்தனுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆவேசத்தில் அவர் படித்த மாந்திரிகத்தை வச்சு ஒரு தீமையான ஒரு விஷயத்தை செய்து தான் அவன் அந்த சுடுகாட்டில் இறந்து போயிருக்கிறான். அவன் ஏன் இறந்தான் அப்படின்னாக்கி, இந்த பெண்ணையும் அந்த பையனையும் எப்படியாவது பழி வாங்கிடணும் அப்படிங்கிற கணக்கில் தான் அவன் செய்திருக்கிறான். அதனால அவனுடைய ஆன்மா வந்து ரொம்ப உக்ரமாகி அந்த பெண்ணையும் அந்த பையனையும் அழிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அந்த தானுடைய அப்பா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இருந்தாலும் இந்த மாதிரி இனி அடுத்த யாரையாவது இந்த மாதிரி பண்ணுவானா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அந்த மாதிரி பண்ணதுக்கு இனி வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி முடிஞ்சிருது கூட சொல்லலாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் அப்படியே ஓடி போயிருக்குது. அதுக்கு பிறகு இவருக்கு, அதாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வத்துடைய கல்யாணம் நெருங்குதுங்க. அதாவது செல்வத்துக்கு பொண்ணு பார்த்துடுறாங்க வீட்டில். அப்படி பொண்ணெல்லாம் பார்த்து கல்யாணம் நெருங்கக்கூடிய ஒரு டைமுங்க. அந்த டைமில் ஒரு சம்பவம் அவங்க வீட்டுக்குள்ளே நடக்குது. என்ன அப்படின்னாக்கி, கல்யாணத்துக்கு ஒரு வாரம் டைம் இருக்கும். அந்த டைமில் வந்து இந்த பூமணம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆல்ரெடி நிச்சயதார்த்தம் முடிச்சுட்டாங்க. அதனால நிச்சயதார்த்தம் முடித்து ஒரு மாதம் கழிச்சு தாங்க இவங்களுக்கு கல்யாணம். அந்த டைம் நெருங்கிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அதாவது செல்வம் இருக்கிறார் இல்லையா, அவருடைய ரூமில் வந்து திடீர் திடீர்னு இந்த பொருட்கள், அதாவது வீட்டில் வச்சுருப்பாங்க இல்லையா சைடில் இருக்கும் அந்த பொருட்கள் எல்லாமே ஒவ்வொன்றா கீழே விழ ஆரம்பிக்குது. இது எதனாலடா இப்படி கீழே விழுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் டெய்லி நைட்டு, அதாவது அந்த ஒரு அஞ்சாறு நாளாட்டு இந்த பிரச்சனை அவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. சரி, இதெல்லாம் எடுத்து எடுத்து வைக்கிறது, ஒருவேளை அந்த காற்று அடிக்கிறதுனால இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா அந்த கிராமப்புறங்களில் வந்து கூடுதல் வந்து ஃபேன்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்கன்னா இந்த சிலு சிலுன்னு காற்று உள்ளே வந்துக்கிட்டு இருக்கும். அப்படி தான் தூங்குறது வழக்கம்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய இடங்களில் வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது காத்தடிச்சு விழும் அப்படிங்கிற கணக்கில் இவர் நினச்சிடுறாருன்னு கூட சொல்லலாங்க. அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னாக்கி, இந்த ஜன்னலை வந்து லாக் போட்டு வச்சிடுறாரு. வச்ச பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, மறுபடியும் ஒரு 1:30 டைம், அதாவது மணி வந்து நைட் ஒரு 1:30 இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி பொருட்கள், அவர் சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளே கீழே விழ ஆரம்பிக்குது. அப்படி ஒரு 2 நாள் கூட இவர் அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. அடிக்கடி எந்திரிச்சு பார்க்கறது, சாணங்கள் கீழே விழுந்து கிடக்கும், அதை எடுத்து வைக்கிறது, இப்படியே போயிட்டு இருக்குது. பாத்ரூம் போகிறது, வந்து படுத்துருவார், இப்படியே போயிட்டு இருக்குது. ஒரு 13 நாள் இருக்கக்கூடிய கண்டிஷனில் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. இவங்க வீட்டுக்கு உள்ள, அதாவது இந்த ரூமுக்கு உள்ள வந்து என்ன அப்படின்னாக்கி, தங்கச்சிக்கு ஆல்ரெடியாக கொடுத்துருந்த ரூம் வந்து கொஞ்சம் பெரிய ரூம். அந்த ரூமை தான் இவர் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த ரூமுக்குள்ளே ஒரே அழுகை சத்தம் கேட்குதுங்க. அதாவது ஒரு பெண் வந்து குத்த வச்சு இருந்து ஒரு மூலையில் இருந்து அழுதுகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. அது இவர் அப்படி உத்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அதாவது ஒரு நைட்டு 12:30 இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த டைமில் தாங்க இந்த சவுண்டு கேட்குது. இவர் என்னடா யாருடா நம்ம வீட்டுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்கிறது, ஒருவேளை அம்மாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி இவர் எந்திரிச்ச உடனே அந்த சவுண்டு நின்றுது. இருந்தாலும் கதவை திறந்துக்கிட்டு ஹாலுக்கு வர்றாரு. அப்படி ஹாலுக்கு வந்து பார்க்கும்போது அவங்க அம்மாவும் அப்பாவும் ஒரே ரூமில் தான் இருக்கிறாங்க. அப்படி அந்த ரூமை வந்து தட்டி பார்க்குறாரு. தட்டும்போது அவங்க திறக்கவே இல்லை. ஒருவேளை நல்ல தூக்கத்தில் இருப்பாங்களா இருக்கும், நம்ம எதுக்கு போட்டு அவங்கள தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் மறுபடியும் வந்து ரூமில் படுத்துக்கிட்டுறாரு. கிட்டத்தட்ட மணியும் ஒரு 1:30 ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரத்துக்கு இவர் அப்படி ஒரு சின்ன கண் அப்படியே அசையும் இல்லையா, அதாவது இப்படி கொஞ்சம் அப்படி அசந்து படுக்கக்கூடிய டைம்னு சொல்லலாங்க. அந்த நேரத்துக்கு மறுபடியும் அந்த அழுகை குரல் ரொம்ப கம்பீரமாக கேட்குது. என்னடா இது இவ்வளோ கம்பீரமாட்டு இந்த சத்தம் கேட்குது, ரொம்ப சத்தமாக கேட்குதுங்க. இந்த சத்தம் கேட்டு பக்கத்தில் படுத்திருந்த அவங்க அப்பா அம்மா அந்த ரூமில் படுத்திருந்தாங்க இல்லையா, அவங்க ஓடி வந்துடுறாங்க. இது யாருடா நம்ம வீட்டுக்குள்ளாடி ஒரு பொண்ணு இருந்து அழுதுகிட்டு இருக்கிறாளே, அது யாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நேரம் ஓடி வர்றாங்க. ஓடி வந்து செல்வத்துடைய அந்த ரூம் கதவை தட்டுறாங்க. செல்வமும் அப்படி முழிச்சு அப்படி நிற்கிறாரு. ஆனால் அவங்க வீட்டில் வந்து அந்த 0 வோல்ட் பல்ப் வெளிச்சத்துலாம் அப்படி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரினு சொல்லி கதவை திறக்கிறாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் கேட்குறாங்க, என்னடா ஆச்சு, ஏன்டா அழுதுட்டு இருக்கிற, அதுவும் பொம்பளை மாதிரி அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இவர் சொல்கிறாரு, இல்லைம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இந்த மாதிரி எனக்கும் சவுண்டு கேட்டது, நான் அம்மா தான் அழுதுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரூமில் வந்து பார்க்க வந்தேன். ஆனால் அங்கே வந்தாலும் அங்கே யாருமே அழுதக்கூடிய அந்த சத்தமே இல்லை. அப்படி தட்டின பிறகு நீங்கள் வந்து யாருமே திறக்கலை, சரி அப்போ நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, வெளியே எங்கே இருந்தால் அந்த சத்தம் வந்திருக்குமோ சொல்லிட்டு நானும் வந்து படுத்துட்டேன்ப்பா, இப்பவும் அந்த அழுகை குரல் சத்தம் கேட்டு தான் நான் முழிச்சேன், நீங்கள் வந்து கதவை தட்டுறீங்க, கதவை திறந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லைட் எல்லாம் போட்டுறாங்க. வீட்டில் இருக்க லைட்லாம் போட்டுக்கிட்டு பார்க்கும்போது அங்கே எந்த ஒரு அணக்கமும் ஆவியும் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம்.
கிட்டத்தட்ட அன்னைக்கு நைட் அப்படியே முடிஞ்சு போயிருது. இவங்க எல்லாருமே போய் படுத்து தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் எந்த சத்தமும் கேட்கல. மறுநாள் வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அது ஒரு நிறைஞ்ச அமாவாசையான ஒரு செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லலாம். இவங்க செல்வம் மற்றும் அவங்க குடும்பங்கள்லாம் வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. செல்வத்துக்கு ஒரு பாட்டி இருக்கிறாங்க. அவங்க பாட்டிக்கு வந்து ஒரு தனி ரூமுங்க, அதாவது ஒரு சின்ன வீடு மாதிரி அப்படி சைடில் கட்டி கொடுத்துருக்குறாங்க. அதாவது இவங்க வீட்டை விட்டு பக்கத்தில் கட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த வீட்டில் தான் அவங்க பாட்டி இருக்கிறாங்க. திடீர்னு வீட்டை சுற்றி பயங்கரமான நாய்கள் குலைக்கக்கூடிய சத்தம் பயங்கரமாக கேட்குது. இது என்னடா, ஒரு நாள் இல்லாமல் இன்னைக்கு திருநாளாட்டு நாய்கள் பயங்கரமாக குலைக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வர்றாரு செல்வம். வெளியே வந்து பார்க்குறாரு, அதாவது கையில் டார்ச் எல்லாம் அடித்து பார்க்குறாரு, வீட்டில் லைட் எல்லாம் போட்டிருக்கிறாரு. என்ன அப்படின்னாக்கி ஏதாவது திருடனாக இருந்தாங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் தாங்க அவர் பார்த்துட்ருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. சரி, எந்த அணக்கமும் ஆவியும் இல்லை. இது என்னடா, திடீர்னு நம்ம கல்யாணம் வேற நெருங்கிட்டு இருக்குது, இந்த டைம்ல இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்துட்டு இருக்குதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கி கதவை லாக் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து படுத்துடுறாரு. அதாவது அவருடைய ரூம்ல படுத்துடுறாரு. அப்படி படுத்து கிடக்கும்போது இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமான சவுண்டு கேட்குதுங்க. என்ன அப்படின்னாக்கி ஒரு பெண் அழுதுட்டு இருக்கிறாங்க, அடுத்தது ரெண்டு பேர், அதாவது ரெண்டு ஆண்கள் அழுதுட்டு இருக்கக்கூடிய சத்தம் கேட்குது. இது எல்லாமே அவருடைய ரூம்ல தாங்க கேட்குது. இது ஏன்டா இப்படி சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் மறுபடியும் லைட் ஆன் பண்றாரு. ஆன் பண்ணி பார்க்கும்போது அங்கே எதுவுமே இல்லை. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கூட அப்படியே போயிருது. சரி, என்னடா நம்ம படுத்துடலாம் தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுக்கிறாங்க. மறுபடி சத்தம் வந்து எங்கேருந்து கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுடைய ஹாலில் இருந்து கேட்குதுங்க. அதாவது ஒரு 3 பேர் ஹாலில் இருந்து அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி கேட்குது. அந்த சவுண்டு கேட்டு அவங்க அப்பா அம்மா, அதாவது செல்வத்துடைய அப்பாவும் அம்மாவும் எழும்பி வெளியே வர்றாங்க. அதாவது ரூமை விட்டு வெளியே வர்றாங்க. வந்து பார்க்கும்போது அந்த வீட்டில், அதாவது ஹாலில் வந்து ஒரு சோஃபா செட் இருக்குங்க. அந்த சோபா செட்டை யாரோ தள்ளி அப்படியே உந்திட்டு போறாங்க. அப்படியே தள்ளிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி தள்ளிட்டு போறாங்க. இதை அப்படியே பாக்குறாங்க. ஆனா அங்க யாருமே இல்லை. இதை எல்லாம் கவனிக்கிறாங்க. கவனிச்சதும் அவங்க அம்மா இருக்கிறாங்களே, அதாவது செல்வத்துடைய அம்மா வந்து கத்திடுறாங்க. ஏன்னாக்கி அவங்களுக்கு இந்த பேய் பிசாசு அப்படின்னு சொன்னா பயங்கர பயங்க. அதனால அவங்க கத்திடுறாங்க. கத்துன உடனே இந்த சவுண்டு கேட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறாரு செல்வம். வந்து என்னமா ஆச்சு என்னமா ஆச்சுன்னு கேட்கும்போது, அவருடைய ரூமை கிராஸ் பண்ணி, அதாவது இந்த வாசல் இருக்கு இல்லையா, அந்த ரூமுடைய வாசலை கிராஸ் பண்ணி தாங்க அந்த சோபாவை எடுத்து போட்டிருக்குது. செல்வத்தை ரூம்ல இருந்து வெளியே வரவிடாத அளவு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல இவரை வெளியே வரவிடாம பண்றது ஏன் எதுக்கு அப்படிங்கறது தெரியல. ஆனா சோபா செட்டை அப்படியே தள்ளுறாரு. ஆனா தள்ளும் போது அந்த சோபா செட்டை வந்து அசைக்கவே முடியலையாங்க. 1000 கிலோ வெயிட் இருந்தா அதை வந்து ஒரு மனுஷனால எப்படி தள்ள முடியாதோ அந்த மாதிரி இவருக்கு அந்த சோபா செட்டை தள்ளவே முடியல. எதிர்த்தாப்புல நிக்கக்கூடிய அவங்க அம்மா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கி மயங்கி அப்படி கீழே விழுந்துடுறாங்க. அவங்க அப்பா என்னடியாச்சு என்னடி அதுக்கு முயற்சி பண்றாரு. உடனே செல்வம் ரூமுக்குள்ள நின்றுட்டு என்னால அங்க வர முடியல, இந்த அந்த இடத்தை விட்டு அவரால் தாண்டத்தை விட்டு அவரால் தாண்டி போக முடியலங்க. என்ன ஆச்சுன்னாயே அந்த ஒரு கண்ணாடி கவர் மாதிரி அது மறைச்சிருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இவருக்கு ரூமை விட்டு வெளியே வர முடியல. இவருக்கு கண்ணு முன்னால அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இதை எல்லாம் பார்த்துக்கிட்டு அவர் அப்படி உள்ள நின்றுட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாரு செல்வம். என்னன்னா அவங்க அம்மா இல்லையா, அதனால அவங்க கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அப்பாவும் அந்த இடத்துல திடீர்னு அவருக்கு ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து அந்த இடத்துல அவரும் மயங்கி கீழே விழுந்துடுறாரு. இவர் கஷ்டப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாரு, அதாவது ரூம் உள்ள நடந்து கத்துறாரு. ஆனால் பக்கத்துலலாம் வீடு இருக்குங்க. அந்த வீட்டில் இருக்கவங்கலாம் ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்தால் இந்த ஃப்ரெண்டு வாசல், அதாவது ஹாலில் இருக்கக்கூடிய அந்த வாசலை திறந்தால் தான் யாருக்கும் உள்ளே வர முடியும், ஜன்னல் திறந்தால் தான் யாராலும் பார்க்க முடியும். இப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் என்ன ஆயிருது அப்படின்னாக்கி, இந்த கதவுகளை வந்து திறக்க முடியாது, ஏன்னா உள்பக்கமாக லாக் பண்ணியிருக்கிறாங்க. கதவை திறக்க முடியாம ரொம்ப நேரம் கஷ்டப்படுறாரு. அதாவது செல்வம் வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்கி அந்த ரூமை விட்டு அவர் வெளியே வர முடியாம ஆக்குது. இப்படியெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை அந்த இடத்துக்குள்ளாடி நடந்துகிட்டே இருக்குங்க. அந்த நேரத்துல பக்கத்து வீட்டுல இருந்து வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு செல்வம் கத்துறது நல்லாவே கேக்குது. அதனால செல்வத்துடைய ரூமு பக்கம் இருக்கக்கூடிய ஜன்னலை வந்து கிளாஸ் இருக்கும் இல்லையா, கிளாஸ் போட்டு தான் வச்சிருக்காங்க. அந்த கிளாஸை உடைக்கிறாங்க. உடைச்ச உடனே செல்வம் ஜன்னல் வழியா கதவை உடைங்க, எங்க அப்பாவை காப்பாத்துங்க, எங்க அம்மாவை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாரு. உடனே கதவை இவங்க, அதாவது இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து உடைக்கிறாங்க. உடைச்சி உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்து பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருமே சாகுற நிலைமையில இருக்கிறாங்க. அதாவது அப்பாவும் அம்மாவும் சாகக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் இவங்க வந்து படபடான்னு தண்ணியெல்லாம் தொளிச்சு அவங்களை எழுப்புறாங்க. அந்த செல்வத்துடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஆயிருக்குங்க. அவரை ஆம்புலன்ஸ் வர சொல்லி அவரை வந்து ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் பார்த்து ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பிடுறாங்க. இவங்க மட்டும் அவங்க அம்மா வந்து முழிச்சிடுறாங்க. முழிச்சுன்ட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகுதாங்க இவங்க உள்ள வந்த பிறகுதான் அந்த சோபா செட்டே நீங்கி போயிருக்குது. அதுக்கு பிறகுதான் அவர் வெளியே வந்திருக்கிறாரு. யாரு, செல்வம் வந்து அந்த ரூமை விட்டு வெளியே வந்திருக்கிறாரு. கத்தி அழ ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் அந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் பெருசாகிட்டு இருக்கும்போது அவங்க பாட்டின்னு சொன்னேன் இல்லையா, பக்கத்து வீட்டில் இருந்தாங்க இல்லையா, அந்த பாட்டி வந்து இறந்து போயிடுறாங்க. அவங்க எப்படி இறந்தாங்க, எதனால இறந்தாங்க இப்படிங்கிறது இங்கே யாருக்குமே தெரியாதுங்க. போய் பார்க்கும்போது பாட்டி வந்து வீட்டுக்குள்ளே இறந்துட்டாங்க.
அவங்க அதாவது சின்ன வீடு தாங்க, அவங்களுக்கு தனியாக கட்டி கொடுத்துருக்குறாங்க பாட்டிக்குன்னு. அந்த வீட்டுக்குள்ளாடி அவங்க மர்மமான முறையில் வாய் வழியாக ரத்தம் வந்து இறந்துருக்குறாங்க. அதாவது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி தான் இறந்து போயிருக்கிறாங்க. இதையும் பார்த்துக்கிட்டு அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் போனவரை ரிட்டர்ன் கொண்டு வந்துடுறாங்க. அவருக்கு எந்த வகையான பிரச்சனை ஒன்றும் இல்லை, அவர் காப்பாற்றப்பட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் முடியுது, அதுக்கு மறுநாள் காலையில் அவங்க பாட்டியோட இறுதி சடங்குகள்லாம் நடத்துகிறாங்க. சரி, ஒரு துக்க வீடு ஆனதுனால கிட்டத்தட்ட இந்த கல்யாணம் இப்போ நடத்த முடியாது, கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி ஒரு 3 மாத காலம் போயிருது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணத்துக்கு வேண்டியான ஏற்பாடுகள் அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டை சுற்றி மாந்திரிகர்களை கொண்டு வந்து இவங்க ஒரு மாந்திரிக கெட்டுகள் அந்த மாதிரி நிறையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு போனது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கி, இந்த 3 பேர் தான். அது யார் அப்படின்னாக்கி, தானும் செல்வி, செல்வியுடைய கணவன், இவங்க 3 பேருடைய ஆன்மா தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு போயிருக்குது. அது எதுக்கு வந்துட்டு போச்சுது, ஏன் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் அந்த இடத்துல அந்த மாந்திரிகர்கள் சொல்லலை. செல்வத்துடைய கல்யாணமும் நெருங்கி வந்துருதுங்க. சரி, கல்யாணத்தை முடிச்சிடலாம், சீக்கிரத்தில் எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கணக்கில் இருக்கக்கூடிய டைமில் செல்வம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யானுடைய அப்பா வந்து மாந்திரிகர் தானே, அவரை தான் கூட்டிகிட்டு வந்து எல்லாம் பார்த்துருக்குறாங்க. அவரை போய் பார்க்குறாரு, பார்த்து இப்படியாக அடுத்தது கல்யாணம் நெருங்கிட்டு வருது, இதனால் வேறு ஏதாவது எனக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. உடனே அந்த தானுடைய அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கி, இவங்க 3 பேருடைய ஆன்மாயை நாங்கள் அங்கேருந்து விரட்டிட்டோம், அது இனி வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் நீ இனி கல்யாணம் அப்படின்னு எடுத்தால் ஏதாவது ஒரு கோவிலில் எடு, இந்த வீட்டிலலாம் கல்யாணம் எடுக்காண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. இவரும் வீட்டில் வந்து இந்த சம்பவத்தை சொல்கிறார். அவங்களுடைய குல தெய்வம் வந்து வேட்காளி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மனை தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மன் கோயிலில் வச்சு நமக்கு எடுத்துடலாம், அதாவது கல்யாணத்தை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ஒரு பிளான் பண்ணி இருக்கக்கூடிய டைமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வத்துடைய அப்பா இருக்கிறார்களே, அவருக்கு அவர் பைக்கெல்லாம் ஓட்டுவாருங்க, அது பைக்கில் ஒரு இடத்துக்கு போயிட்டு அவர் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாரு. ஒரு சாயங்கால நேரம், ஒரு 8 மணியெல்லாம் இருக்குங்க, அந்த நேரத்துக்கு அவர் பைக்கில் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய வழியில் அவருடைய ஃப்ரெண்ட் சைடில் கருப்பு உருவம் இவரை வழி மறைச்சி அந்த பக்கம் போயிருக்குங்க. அதாவது கிராஸ் பண்ணி போகும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிருக்குது. இப்படி போன அவருடைய வண்டி வந்து கண்ட்ரோலை இழந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புளிய மரம் தோப்புங்க அந்த இடம், அதாவது ஒரு 10-30 புளிய மரங்கள் இருக்குது, ஒரு சின்ன தோப்புன்னு சொல்லலாம். அந்த தோப்புக்குள்ளே வண்டி போயிருது. அப்படி வண்டியை வந்து இவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலையா, அது அந்த கருப்பு உருவம் எப்படி இறங்கி போச்சுதோ அதுக்கு பின்னாலே இந்த பைக்கும் போக ஆரம்பிச்சிருது. இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியலை, இதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வண்டியை விட்டுட்டு கீழே விழுந்துடுறாரு. அப்படி கீழே விழுந்த இடத்துல அவருக்கு வலது கால் வந்து பயங்கரமாக அடிபட்டுருதுங்க. அங்கே இருந்து அவரால் நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு காலை இழுத்து இழுத்து அந்த ரோட்டு சைடுக்கு வந்துடுறாரு. அப்படி ரோட்டு சைடில் வரும்போது அந்த நேரத்துக்கு அந்த வழியாக ஒரு ஆட்டோக்காரர் ஆட்டோவையோடு வந்திருக்காருங்க. அவரை சத்தம் போட்டு கத்தி அவர் கூப்பிட்டு அந்த ஆட்டோ டிரைவர் இறங்கி இவரை வந்து ஆட்டோவில் ஏற்றி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போன நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னாக்கி, இவருக்கு இந்த வலது காலில் அடிபட்டுச்சு இல்லையா, அந்த இடம் வந்து அழுக ஆரம்பிச்சிருது. அதாவது ரொம்ப சீக்கிரமாட்டே கா அழுக ஆரம்பிச்சுட்டு இருக்குது. இதை பார்த்தோன்னா அவங்க டாக்டர்லாம் வந்து ரொம்ப இதாகிடுறாங்க, இது என்னடா திடீர்னு காலெல்லாம் அழுகக்கூடிய கண்டிஷன் போயிட்டுருக்குது, இது எப்படியாக நடக்குது அப்படின்லாம் யோசிச்சுட்ருக்காங்க. ஏன்னா அந்த டைமில் அடிபட்டாங்க, ஒரு மணி நேரத்தில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். 1 மணிக்கூரில் அந்த மாதிரி யாருக்கும் கால்கள் அழுவாது, ஆனால் இவருடைய கால்கள் அழுக ஆரம்பிச்சிருது. அந்த நேரத்தில் செல்வத்துக்கு தகவல் கொடுத்துட்றாங்க. செல்வம் அவங்க அம்மாலாம் வந்து நேராக ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. வந்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கி, என்னப்பா நடந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு செல்வம் கேட்குறாரு. அந்த நேரத்தில் அவங்க அப்பா அங்கே நடந்த சம்பவத்தை சொல்கிறாரு. உடனே செல்வம் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, அங்கே இருந்து தானுடைய அப்பா வீட்டுக்கு உடனே வர்றாரு. வந்து இந்த சம்பவத்தை எடுத்து சொல்கிறாரு, இப்படி ஆகிப்போச்சு, நீங்கள் ஒன்று வாங்க, அப்பாவுடைய காலை வந்து அழுகக்கூடிய கண்டிஷன் ஆயிடுது அப்படின்னு சொன்னோடனே அங்கேருந்து தானுடைய அப்பாவை கூட்டிக்கிட்டு நேராக வர்றாங்க. ஆனால் அப்படி வரக்கூடிய வழியில் வந்து இவர் தான் பைக் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. யார் அப்படின்னாக்கி, செல்வம். செல்வத்துக்கு பின்னால் தாங்க அந்த தானுடைய அப்பா உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்படி உட்கார்ந்து இருந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, தம்பி கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் நிற்க சொல்லக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி செல்வத்துடைய அப்பா வந்து அந்த புளியமரம் காட்டுக்குள்ளே விழுந்தார் இல்லையா, அந்த இடத்துல தான் நில்லு தம்பி அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் வண்டியை உடனே ஸ்டாப் பண்ணிடுறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நில்லுப்பா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புளியமர தோப்புக்குள்ளே தானுடைய அப்பா உள்ளே போகிறாரு. உள்ளே போய் அவர் என்ன பண்ணார் அது பண்ணார் அப்படிங்கிறது இவருக்கு தெரியலைங்க. இவர் ஸ்ட்ரைட்டாட்டு வந்துடுறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் போயிட்டு ரிட்டன் வந்துடுறாரு, வா இன்னி போகலாம் அப்படின்னு சொன்னோடனே இவங்க இங்கேருந்து அங்கே போகும்போது அந்த அழுகிட்டு இருந்தது இல்லையா அவருடைய கால், அதாவது செல்வத்துடைய அப்பாவுடைய கால் அழுகிற மேலே இருந்தது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த கால் வந்து மறுபடியும் நல்லாவுடைய கண்டிஷன் ஆயிருதுங்க. என்ன அப்படின்னாக்கி, அந்த அழுகல் மாறிடுது, மறுபடியும் அது கிளியர் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த புண்கள் மட்டும்தான், அதாவது அந்த சிராய்ப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சிராய்ப்பு மட்டும்தான் இருக்குது. சரின்னு சொல்லி இவங்களும் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்ந்துடுறாங்க. அப்படி ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கும்போது அவருக்கு பரவாயில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அப்படின்னு சொன்ன உடனே தானுடைய அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னாக்கி, இந்த சம்பவம் நடத்தினது யார் அப்படின்னாக்கி, தானு தான் இந்த சம்பவத்தை நடத்தியிருக்கான், உங்க அப்பாவை கொல்லதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறான். அதாவது என்ன அப்படின்னாக்கி, உங்க அப்பாவுக்கு தன்னுடைய மகளை லவ் பண்றேன், நான் எனக்கு கல்யாணம் பண்ணி தரணும் அப்படின்லாம் இவ பேசியிருக்கிறாராங்க தானு. அது வந்து யாருக்குமே தெரியாது. அவங்க அப்பா வந்து மிரட்டி விட்டுறாரு. என்ன அப்படின்னாக்கி, செல்வத்துடைய அப்பா சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசப்படாது, அடிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுருக்கிறாரு. அதனால தான் அந்த வைராக்கியம், இதுவரைக்கும் அவங்க ரெண்டு பேரையும் கொன்னுட்டான், அதுக்கப்புறம் இந்த வைராக்கியத்தை தீக்கிறதுக்காக அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கி, உங்க அப்பாவை டார்கெட் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தானுடைய அப்பா வந்து சொல்றாரு, சரிப்பா இது இந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க இருங்க, நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம், நான் ஒரு வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது, அதை முடிச்சுட்டு வர்றேன், அதுக்கு பிறகு உன் கல்யாணத்தை பத்தி பாத்துக்கலாம், அவரு கால் கிளியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த திருநூறுலாம் கொண்டு வந்திருக்கிறாருங்க. அதை வந்து செல்வத்துடைய அப்பாவுடைய நெத்தியில் அப்படியே போட்டு விட்டுக்கிட்டு, சரி இனி ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நான் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தானுடைய அப்பா என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னாக்கி, அவங்க அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா சுடுகாடு, அங்கே போயிடுறாரு. அதாவது தானு அடக்கம் பண்ண அந்த சுடுகாட்டுக்கு போயிடுறாரு. அங்கே போய் சில பல மாந்திரிக வேலைகளை எல்லாமே பார்த்துருக்கிறாருங்க. பார்த்தது மட்டும் இல்லை, அந்த ஆன்மாவை வந்து அழிச்சிருக்கிறார். என்ன இருந்தாலும் தன்னுடைய மகனுடைய ஆன்மான்னு தெரிஞ்சும் அந்த மாந்திரியர் வந்து உண்மையாக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதாங்க உண்மை. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த ஆன்மா வந்து இனிமேல் எதுவுமே பண்ணாத அளவுக்கு, அதாவது அதுக்கு மறு ஜென்மமே கிடைக்காதான், அந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணி அங்கே அடக்கத்திலே பண்ணிட்டு வந்துட்டாரு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு இவருக்கு கல்யாணம் ஆகுது. யாருக்கு? செல்வத்துக்கு கல்யாணம் ஆகுதுங்க. செல்வம் கல்யாணம் ஆகி அவர் ஒரு நல்ல நிலைமையில் இப்போ இருக்கிறாரு. அதுக்கு பிறகு இவருக்கு எந்த பிரச்சனையும் வரல, நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருந்தாங்க. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த குமாருக்கு நான் என்னுடைய பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிடுறேன். இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை தட்டுங்க. நன்றி நண்பர்களே.